புருஷகார பூதையான, அதாவது நம்மை பரமனிடம் அறிமுகப்படுத்தி ஏற்கும்படி செய்பவளான நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். சீதையை அனாதிரித்து ராமனை பற்றிய சூர்பனகையும், பெருமாளை விடுத்து பிராட்டியை பற்றிய ராவணனும் துன்புற்றார்கள். இருவரையும் பற்றிய விபீஷணன் வாழ்ந்தான். எனவே கண்ணனை எழுப்பியது பயனை அளிக்காதபடியால் பலராமனை ஆச்சாரியனை பற்றி புருஷகாரமான நப்பின்னையை எழுப்புகிறார்கள். பிராட்டியை பற்ற புருஷகாரம் வேண்டாவோ எனில், அவளுக்கு அவள் கருணையே புருஷகாரம். நெருப்பை ஆற்ற நீர் வேண்டும், நீரை ஆற்ற நீரே போதும். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபனின் மருமகளான நப்பின்னையை எழுப்புகிறார்கள். நந்தகோபன் எத்தகையவன்? மதம் பிடித்த யானையின் வலிமையை உடையவன், யானையோடு பொருந்தும் போரிடும் பலமுடையவன். வீட்டில் யானைகளை கட்டி வைத்திருக்கிறான். மேலும் பகவனை கண்டு பின்வாங்காத நிகரற்ற தோல் வலிமையுடையவன். கம்சனை நினைத்து யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. கண்ணனுக்கு தீங்கு வராதபடி காக்கும் மிடுக்கு உடையவன். அத்தகையனுடைய மருமகள் நப்பின்னை. இவள் கும்பரின் மகள். அதை சொல்லாது மாமனாரை சொன்னார்கள். அனுமனிடம் சீதை தன்னை பற்றி பேசுவாள், தந்தையினும் பிரியமாக உள்ள தசரதனின் மருமகள், புக்ககத்தில் வாழ்வதையே பெரிதாக நினைத்தவள். அதுபோல இங்கும் கந்தம் கமழும் குழலியை கடைதிரவாய். எல்லா மலர்களின் மனமும் கமழும் திருமேனியை உடைய கண்ணபிரானுக்கே மனமளிக்கும் கூந்தலை உடையவள். கண்ணனின் நறுமணமும் உன்னுடைய பரிமளமும் தேங்கி நிற்கும் வாசனை வெள்ளத்தை கதவி திறந்து வெளியே விடுவாயாக என்றனர். நப்பின்னே, என்ன அவசரம்? பொழுது விடியட்டுமே. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். பொழுது விடுகிறது. கோபியர், அதோ கோழி கூவுகிறதே. நப்பின்னை, ஒரு கோழி கூவினால் விடிந்ததாக ஆகுமோ? கோபியர், இல்லையே, எங்கும் தொட்டு எழுப்புவது போல் எத்தனையோ கோழிகள் கூவுகின்றனவே. நப்பின்னே, சில கோழிகள் விழித்ததும் கூவும், உறங்கும் கோழிகள் தான் ஜாமக்கோழிகள். அப்படியா? கோபியர், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மல்லிகை பந்திலே உறங்கி விழித்த குயில்கள் பல கூவுகின்றனவே. அவைகள் உன்னோடு பழகியவை, உன் பார்வையை தனக்கே உயிராக கருதுபவை. எனவே கூட்டங்கூட்டமாக வந்து உன்னை காணாமையாலே மீண்டும் மீண்டும் கூவிய வண்ணமே இருக்கின்றனவே. இப்பவும் நப்பின்னை எழாதிருக்க பந்தாறு விழலி என அழைக்கின்றனர். இரவில் கண்ணனோடு பந்தாடி விளையாடிய பொழுது அவன் தோற்றான் போலும். அதற்கு அடையாளமாக அவனை ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்து கொண்டிருக்கும் நப்பின்னையே கண்ணன் சுகானுபவத்திற்கு கருவியாகவும் பந்து விளையாட்டிற்கு கருவியாகவும் ஆயின போலும். ஒரு கையிலே நாரம், ஒரு கையிலே நாராயணம். எனையே அவனையும் உலகையும் வழிநடத்தும் விஷ்ணு பத்னி அல்லவா நீ என போற்றினார் நப்பின்னை. சரி, எதற்காக நீங்கள் திரண்டு வந்தீர்கள்? கோபியர், உன் மைத்துனன் பேர் பாட, உனக்கும் அவனுக்கும் பூசல் எழுந்து ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி நீர் சமாளிக்கும் பொழுது உன் தரப்பில் நின்று அவன் தோல்வியை பாடி அவன் செய்ததையெல்லாம் சொல்லிக் கொடுக்க, உலகில் தாயும் தந்தையும் ஒன்றாக செல்லும் போது மக்களும் கூட செல்வார்கள். இருவரும் பூசலிடும் போது தாய்ப்பக்கம் இருப்பர். நப்பின்னை, அப்படியாக திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள். கோபியர், சந்தாமரை கையால் சீரார் வளைவிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. நீங்களே உங்கள் கையாலே சந்தோஷமாக வந்து திறக்க வேணும். உங்கள் கை அன்றலர்ந்த சந்தாமரையை வென்ற அழகிய கை, கண்ணனும் ஆசைப்படும் கை, எங்களுக்கு அபயம் அளிக்கும் கை, பந்து பிடித்ததனால் சிவந்த கை, எழுந்து வரும்போது வலைகள் ஒன்றோடொன்று உராய்வதனால் கலகலவென மங்கள ஒலியை எழுப்பும் கை, எங்கள் விரதம் முடிவில் கண்ணனோடு வந்து நீ சூடகம் முதலிய அணிகளை பூட்டி விட வேண்டும். உன் நடையழகை பார்க்கும்படி நடந்து வந்து உகப்புடன் அணிகலன் சூடிய கைகளால் கதவை திறக்க வேண்டும். பரமனடைய ஆச்சாரியனுக்கு பிறகு கண்ணனோடு சேர்ந்த மகிழ்ச்சி முகத்தில் பொங்க பிராட்டியின் புருஷகாரம் நமக்கு தேவை என்பது உட்கருத்து.